இருக்காங்க சும்மா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ஃப்ளோல ஃப்ளோல ஓட கெட்ட வரது கூட வரும் சில நேரத்துல லூஸ் மேல கலிகாதீங்க லூஸ் இதெல்லாம் பேசுனா ஜனி ரொம்ப தப்பு ஏ என்னடா பொசுக்கு மரியாதலாம் பேசிப்ட்ட மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 6 நவம்பர் 29 நம்ம கிறிஸ்பியாக பார்க்க போகிறோம். என்னதான் கிறிஸ்பி, இந்த பிஸ்ஸா போகா பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா அடிச்சு சொல்லு. ஆமாம் மக்களே, ஸோ வெல்கம் டு பீப்புள் டாக் சினிமா. நான் உங்கள் விஜய் டிடி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பிஸ்ஸா போகா டாஸ்கில் வந்து ரெண்டு அணியாக பிரிஞ்சிட்டாங்க. ஒன்று ஏலியனு, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோன்னா பழங்குடியினர். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அசீம் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷிவின் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடிய நேராக உள்ள போயிட்டு சரி ஃப்ளவர் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு போகிறப்ப மாட்டிக்கிட்டாங்க. அதில் வந்து சேரில் உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அழுகு வர முடியுமா இல்லை கோவம் வர முடியுமோ அந்தளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவனா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசா வந்து நம்மளே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். அவளுடைய எக்ஸ்பிரஷனை வச்சுட்டு கருமை கண்டவை இதெல்லாம் பார்க்கவே முடியல. என்ன அப்படின்னா அந்த கேட்டுக்கு பின்னாடி வந்து பழங்குடியெல்லாம் வந்துட்டு பிஸ்ஸா அபோகான்னு சொல்லிட்டு கத்து கத்துல கத்திக்கிறேன். அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஐசா அப்புறம் நம்மளுடைய ரச்சிதா, அந்த மூஞ்சியை பார்த்தாலே ரச்சிதா மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி வந்து உங்களுடைய மேக்கப்பில் இருந்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வந்து பிஸ்ஸா போகான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்மளுடைய ஐசாவுடைய முகத்தில் அப்படியே பத்தி நெறிச்சு என்னடா இவனு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஐசா நீ என்ன கேமை கேமாவே பார்க்க மாட்டேங்க, நீ கேமா விளையாடுமா அப்படின்னு சொல்ல தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதவை பிடிச்சின்னு தள்ளு தள்ளு தள்ளுறாங்க, தள்ளு இதெல்லாம் நம்மளுடைய ஐசா வந்து இந்த கைப்பிடியை உடச்சிட்டான். ஏ நம்மளுடைய ஐசா உடச்சிட்டாங்க, பிக் பாஸ் உடச்சிட்டாங்கன்னு சொல்ல சொல்ல அப்படியே ஒன்று மாட்டிக்கிட்டாங்க. ஐசா நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சா என்னடா இது லூசு பூ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியை இந்த பீப் போட்டுச்சு. என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் உலகில் வந்துட்டு சரி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டென்ஷன் வந்து பிபிஎல் அப்படி ஏறி எகிரிச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது நம்மளுடைய மணிகண்டன் வந்து கடைசியில் வந்து இவர் வந்து கோவப்பட்டுட்டாரு, ரியாக்ஷன் பண்ணல, ஆனால் கோவப்பட்டாரு. கோவப்படுறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி கூட்டினாரு நம்மளுடைய அசீமை. ஏ என்னுடைய மேக்கப் பார்த்து இந்த மாதிரி பேசிக்கிறான், இந்த மாதிரி சொன்னாதான் கோவம் அப்படின்னு எடுத்து சொல்ல நம்மளுடைய ஜன்னி வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறீங்க, எனக்கு நீங்கள் பண்ணப்போ ரியாக்ஷன் பண்ணதுனால தான் நான் கோவப்பட்டேன்னு சொல்லி சொன்னீங்க, ஆனால் இப்போ நான் மாற்றி மாற்றி பேசுறீங்க. ஏன் லூசு மாதிரி பேசுகிறேன், ஏ என்னடா பொசுங்க லூசுன்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுச்சு எவ்வளோ பெரிய மனுஷனை. அதுக்கப்புறம் நம்மளுடைய அசீம் என்ன சும்மா ஊட்டுவாரா என்ன, ஜன்னி அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. அது எப்படி நீ என்னை லூசுன்னு சொல்லலாம், உன் வயசு என்ன என் வயசு என்ன, என்ன மரியாதைலாம் பேசிட்டு இருக்கேன். ஏன் அதுக்கப்புறம் ஜனனி இருந்துக்கிட்டு நீங்கள் கை நீட்டி பேசாதீங்க, ஏன் கை நீட்டி பேசுறது லூசு மாதிரி பேசுறது ஒன்றா, நீ எதுக்கு லூசு மாதிரி பேசுகிற, நீ உன் வயசுன என் வயசுன்னு பாருங்க கத்தி கதைக்காதீங்க. என்ன லூசுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அசீம் அசீம் அவங்களே ஒரு டீம் தான் சொன்னாங்க, அவங்க அதுக்கும் சாரியும் கேட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அவங்கள்டே கேட்டுட்டுக்கிறீங்கிறத விக்ரமனுடைய கேள்வியும் எங்களுடைய கேள்வியும். சரி நம்ம அசீமை பகிச்சுக்கிட்டே நம்ம பெரிய ஆள் கூட ஐலம் பழகுதே இந்த வீட்டில் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு வாக்குவாதம் வந்து எனக்கு கிரிஞ்சாக தெரிஞ்சது, ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே மக்களை, இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பீப்புள் டாக் சினிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.